பிரியமானவர்களே, இது பாஸ்டர் எல்லிஸ் வில்லியம் டெய்லி டச். இன்றைய தியானத்திற்காக மத்தேயு 28:19 வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. 20 நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். இங்கே அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தை பார்க்கிறோம். இதோ உலகத்தின் சகல நாட்களிலும், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மோடு இருப்பதற்கு காரணம் என்ன? இந்த வசனங்கள் மிக அற்புதமான வசனங்களாக இருக்கிறது. கடைசி வரை நம்மோடு இருப்பது யார்? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் சகல நாட்களிலும் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருப்பேன் என்றார். கலங்காதே, திகையாதே, உன்னோடு இருக்கிற ஆண்டவர் இருக்கிறார். எதற்காக நம்மோடு இருக்கிறார்? ஏதோ இந்த உலக வாழ்வுக்காக மட்டுமா? உலகத்தில் அநேக தேவைகள் நமக்குண்டு. உலகத்தில் அநேக பிரச்சனைகள் சால்வ் பண்ணப்பட வேண்டும். உலகத்தில் அநேக காரியங்கள் தீர்க்கப்பட வேண்டும். நிறைய விஷயங்கள் உண்டு. அதற்காக ஆண்டவர் நம்மோடு இருந்து உதவியாக இருக்கிறார் என்பது ஒரு விதத்தில் உண்மைதான். ஆனால் அது அல்டிமேட் பர்பஸ் அல்ல. அது அல்ல முடிவான ஒரு நிலை. ஆண்டவர் நம்மோடு இருப்பது அவருடைய கிரேட் கமிஷன். 28 மத்தேயு 19 நாம் நிறைவேற்ற அழைக்கப்படுகிறோம். நீங்கள் உலகமெங்கு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. இந்த பணியை செய்கிற மக்களுக்கு ஆண்டவர் துணையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் துணை இல்லாமல் உலகம் முழுவதும் போக முடியாது. ஆண்டவருடைய துணை இல்லாமல் உலகம் முழுவதிலும் உள்ள மக்களை இயேசுவின் சீஷர்களாக மாற்ற முடியாது. படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை யார் என்று அறிந்து வணங்க. ஆகவே இந்த உலகத்தின் மக்கள், இந்த உலகத்தில் சுவாசமுள்ள ஜீவிகளாய் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனும் இயேசுவை பின்பற்றுகிறவனாய் மாற வேண்டும், சீஷனாய் மாற வேண்டும். சீஷன் என்றால் என்ன? சீஷன் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? கற்றுக்கொள்பவன். சீஷன் என்றால் பின்பற்றுபவன். சீஷன் என்றால் இயேசுவுக்கு அடிமையாய் இருப்பவன். அப்படி என்றால் இந்த உலகத்தில் உள்ள மக்களை இயேசுவை கற்றுக்கொள்ள நாம் தூண்ட வேண்டும். இயேசுவை அறிந்து கொள்ள அவர்களுக்கு நாம் உதவியாக இருக்க வேண்டும். இயேசுவை பின்பற்றுவதற்கு நாம் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். இயேசுவுக்கு பூரணமாய் அடிமையாய் மாற, இயேசு போதும், அவர் ஒருவரே என் தெய்வம் என்று அறிய நாம் அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். ஸோ இந்த பணி சாதாரணமான பணி அல்ல. இது இயேசு இல்லாமல் செய்ய முடியாது. ஊழியம் என்பது ஆண்டவர் கூட இருந்தால்தான் அந்த ஊழியம் செய்ய முடியும். ஒருவேளை முழு நேர ஊழியர்களுக்கு அழைப்பு தேவை, பயிற்சி தேவை. இருப்பினும் திருச்சபைக்கு செல்லுகிற எல்லா மக்களுமே ஆண்டவருடைய அடியவர்களாய் மாற வேண்டும். ஆண்டவர் ஊழியம் செய்பவர்களாய் மாற வேண்டும். ஒரு சபையில் இவர் விசுவாசி இருப்பார் என்றால் அவர் ஒரு ஆத்தும ஆதாய பணியாளராய் மாற வேண்டும். மற்றவர்களுடைய சீஷர்களாய் மாற்றுபவராய் மாற வேண்டும். அப்படி மாறும்போது தான் இந்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரிக்க முடியும். கிரேட் கமிஷன் என்ன? மற்றவர்களை சீஷராக்குவது. அந்த மற்றவர்களை சீஷராக்குகிற அந்த கிரேட் கமிஷனில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிறார்களோ அவர்களுக்கு ஒரு கிரேட் ப்ராமிஸ். அந்த கிரேட் ப்ராமிஸ் என்ன? இதோ உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இந்த பெரிய ஆண்டவர், அகிலாண்டத்தை படைத்த ஆண்டவர் என்னோடு கூட இருப்பது இந்த அகிலத்தை ஆண்டவர் பக்கம் கொண்டு வர. இவ்வளவு பெரிய கடவுள் என்னோடு கூட இருப்பது அவருக்காக அரிய பெரிய காரியங்களை செய்ய. நாம் சாதாரணமானவர்கள்தான், நம்மால் ஒன்றும் செய்ய முடியாதுதான். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கடந்த நாட்களில் எனக்கு அது செய்ய முடியாது, இது செய்ய முடியாது என்று பல தடைகளான எண்ணங்களோடு, எதிர்மறையான நெகட்டிவான எண்ணங்களோடு வாழ்ந்திருந்தால் இன்றைக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம். பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். உலகம் முழுவதும் நம்மை கொண்டு செல்லுவார். பல இடங்களிலே அநேகரை சீஷராக ஆண்டவர் நம்மை மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்று உங்கள் தியானம் அதுவாக இருக்கட்டும். உங்கள் நண்பர்களை சீஷராய் மாற்றுங்கள். உங்கள் குடும்பத்தினரை இயேசுவை பின்பற்றுவர்களாய் மாற்றுங்கள். அவர்கள் தெய்வ ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாறட்டும். கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார்.
நீங்கள் தனியாக அல்ல, நீங்கள் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகையால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அநேகரை சீஷராக மாற்ற காலடி எடுத்து வையுங்கள். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சிறிய ஜெபம் உங்களுக்காக செய்கிறேன். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நோக்கி பாருங்கள். எங்கள் தேவகுமாரனே, இந்த வேளையிலே இந்த வார்த்தைகளை கேட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறேன். கிரேட் கமிஷனை நிறைவேற்ற உதவி செய்யும், அநேகரை சீஷராக்க உதவி செய்யும், இவரோடு நீர் இருக்கிறீர் என்று உணரப்பண்ணும். அந்த உணர்வினால் இவர்களை நீர் ஆசீர்வதியும், இவர்களை பயன்படுத்தும். அநேகர் ஆண்டவரண்டை வருவதற்கு இவர்கள் காரணமாய் இருப்பார்களாக. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.